வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேக்குறது மக்க கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட். கேமிங் இண்டஸ்ட்ரியிலேயே ஜிடிஏ அப்படிங்கிற ஒரு கேமுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குன்னு நீங்க சுத்தி இருக்கவங்கள கேட்டு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே அந்த கேமை பத்தி தெரிஞ்சிருக்கும். கேம் விளையாடாதவங்களுக்கு கூட ஜிடிஏ கேமை பத்தி தெரிஞ்சிருக்கும், நல்ல விதத்திலயோ கெட்ட விதத்திலயோ ஆனா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஜிடிஏல இது வரைக்கும் ஏகப்பட்ட கேம்ஸ் வந்திருக்கேன், கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான கேம்ஸ் வந்திருக்கேன். ஸோ அதுல என்னுடைய ஃபேவரட்டை தான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெஸ்ட் வந்து லிஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்க விளையாடி இருக்க அந்த ஜிடிஏ கேம்ஸ் எல்லாத்துமே உங்களுடைய ஃபேவரட் இருக்க மாதிரி வெஸ்ட் பெஸ்ட் லிஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பாப்போம் எந்த அளவுக்கு என்னோட லிஸ்டும் உங்க லிஸ்டும் வந்து சிங்க் ஆகுதுன்னு. சோ மொத்தம் ஜிடிஏல உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், மூணு எரா இருக்கு. சோ இப்போதைக்கு ஹெச்டி எரா, அதாவது ஜிடிஏ 5 ஜிடிஏ 4 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டி எரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஜிடிஏ சான் அண்ட்ரியாஸ், வைஸ் சிட்டி, அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3D எரான்னு சொல்லுவாங்க. அதுக்கும் முன்னாடி ரிலீஸ் ஆனதை வந்து 2D ஆர் டாப் டவுன் ஆர் ஐசோமெட்ரிக் எரா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த வகையில் என்னுடைய லிஸ்ட்டில் கடைசியில் இருக்கிறது இந்த ஐசோமெட்ரிக் எரா தான். ஏன்னா இந்த எரால இருக்க எந்த ஒரு கேம்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய அளவுக்கு விளையாண்டதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐசோமெட்ரிக் டைப்லேயே நிறைய கேம்ஸ் வந்துருக்கு, ஒன்று ரெண்டு கிடையாது. நம்ம ஜிடிஏவோட பாதி கேம்ஸ் இந்த ஐசோமெட்ரிக் ஸ்டைலில் தான் வந்திருக்கேன், முக்கியமாக ஜிடிஏ 1 அண்ட் ஜிடிஏ 2. ஸோ ஜிடிஏ 1 வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ஒரு ரேசிங் கேமாக தான் ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு சின்னதாக கிளிச் இருந்து போலீஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரேஸரை தொடுத்து தொடுத்து போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ அதுவே ரொம்பவே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அதை இம்ப்ரூவ் பண்ணி தான் ஜிடிஏ 2 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ சிம்பிளாக ஜிடிஏ 1ல இருந்த ஒரு கிளிச்சை அது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி இம்ப்ரூவ் பண்ணி போலீஸ் சேஸ்லாம் ஆட் பண்ணி ஜிடிஏ 2ல 6 ப்ரோட்டாகனிஸ்ட் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. இப்போதைக்கு ஜிடிஏ 5ல 3 ப்ரோட்டாகனிஸ்ட் இருக்கிறது நல்லாவே தெரியும். அதுவே ஜிடிஏ 2ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பேர் இருந்திருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் டவுன் வியூ தான். ஸோ சிம்பிளான விஷயம், நீங்கள் அதில் ட்ரக் டீல் பண்ணுவீங்க அண்ட் கொடுத்த டைமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். ஸோ போகிற வர எல்லா கார்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அடிச்சு நோக்க முடியும். அண்ட் எல்லாமே டாப் டவுன் வியூவில் இருக்க அந்த சமயத்தில் அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே டிரைவிங் அண்ட் ரன்னிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகும். ஸோ இப்போ கூட உங்களுக்கு டைம் கிடச்சா மேபி நீங்கள் அந்த கேம் போய் செக் பண்ணி பாருங்கள், கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ரொம்பவே காண்டித்தும் கண்டிப்பாக. ஆனால் ஜிடிஏ 1ல தான் அந்த மாதிரி லிபர்ட்டி சிட்டி, லாஸ் சென்டர்ஸ்னு சொல்லி எல்லா அந்த மேஜர் சிட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உள்ள கூட்டிகிட்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து ஜிடிஏ லண்டன் 69 அண்ட் ஜிடிஏ லண்டன் 61 அப்படின்னு சொல்லி ரெண்டு கேம். ஸோ இல்லை லண்டன் 61 வந்து பார்த்தீங்கன்னா 69ஓட ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் தான். நான் லண்டன் 61 அதுவே வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் சிட்டியில் நடக்கிற ஒரு ஜிடிஏ 1 தான் காமிச்சிருப்பாங்க. லைட்டாக பட்டி டிங்கரிங் பண்ணி ஜிடிஏ 1 திரும்ப லண்டன் சிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதை தொடர்ந்து கண்டிப்பாக ஜிடிஏ சைனா டவுன் வார்ஸ். ஸோ இந்த லிஸ்ட்லேயே நான் விளையாட ஒரே ஒரு கேம் ஜிடிஏ சைனா டவுன் வார்ஸ் தான். ஸோ இது உண்மையிலேயே நல்லா இருக்குங்க சீரியஸாக. பட் அகேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டாப் டவுன் வியூ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே செம்ம கஷ்டமாக இருக்கும் அண்ட் மோஸ்ட்லி நீங்கள் டிரைவிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா அகேன் அதிகமான அந்த ட்ரக் டீலிங்கை பேஸ் பண்ணி தான் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு மெக்கானிக்லாம் ரொம்பவே நல்லா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் டவுன் வியூவில் இருக்க எல்லா ஜிடிஏவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த வேர்ஸ்ட் கேட்டகரிக்குள்ள தான் வரும். ஸோ அதனால தான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸர் வந்து ஜிடிஏவை டாப் டவுன் வியூலேயே சேரதை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் உண்மையில் சொல்ல போனோம்னா அதுதான் இப்போதைக்கு நீங்கள் பார்க்குற அந்த ஜிடிஏவாக வளர்ந்து நிற்குது. ஸோ கண்டிப்பாக பழசை மறக்கக்கூடாது. பட் இருந்தாலும் பழசு விளையாட உங்களுக்கு டைம் கிடச்சிச்சுன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக சைனா டவுன் வார் வந்து செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சின்ன கேமாக தான் இருந்தாலும் பட் உங்களுக்கு விளையாட பிடிச்சி போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ என் லிஸ்ட்டில் வேர்ஸ்ட் கேட்டகரியில் இருக்கிறது இது தான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 3D எரா கிக் ஆஃப் ஆச்சு. ஸோ 3D எராவில் நம்ம ராக் ஸ்டார் பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய ஃபஸ்ட்டு 3D எரா கேம் ஜிடிஏ லிபர்ட்டி சிட்டி ஸ்டோரிஸ். ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அதில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சத்தியமாக காண்டித்தரமாக தான் இருக்கும். பட் அவங்களுடைய அந்த 3D எராவை கிக் ஆஃப் பண்ணுறதுல கண்டிப்பாக அந்த லிபர்ட்டி சிட்டி ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா அதிகமான பங்கு வகிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரி மிஷன்ஸ் எல்லாமே காண்டித்தினாலும் அது முடிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு செம ஃபன்னாக தான் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகும். இதை போர்ட்டபிளாக தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் PS2லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து போர்ட் செய்யப்பட்டுச்சு. பட் உண்மையில் சொல்ல போனால் பெருசாக அந்த கேமை பற்றி சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதை தொடர்ந்து லிஸ்ட்டில் இருக்கிறது ஜிடிஏ 3. ஸோ மேஜரான ஒரு 3D எரா கேம்ஸாக கன்சோல்ஸில் ரிலீஸ் ஆன கேம். ஸோ இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் தான். பிகாஸ் இந்த கேமில் வர ப்ரோட்டாகனிஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டார், அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்குறதுக்காக வந்திருப்பார். இந்த ரெண்டு விஷயமே போதும் நினைக்கிறேன். ஸோ பேசாமலேயே எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பழி வாங்குற ஒரு மொரட்டு சிங்கிளாகவே நம்ம கிளவுடை காமிச்சிருப்பாங்க. பைபிளில் பேச தாங்க மாட்டான், அதை தவிர்த்து எல்லா விஷயங்களுமே பண்ணுவான். பட் இதுதாலும் இந்த கேமை பார்த்தீங்கன்னா நான் பாட்டமில் போட்டதுக்கான மிகப்பெரிய காரணம் இந்த கேமில் இருக்க மிஷன்ஸ் வந்து ரொம்பவே ரிப்பிட்டிவாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு ஹிட்மேன் ஸ்டைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சொன்ன இடத்துக்கு போகணும், சொன்ன பேரை கொலை பண்ணணும், திரும்ப வரணும். ஸோ அகேன் டிரைவ் கில் அண்ட் ரிப்பீட். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த மிஷன்ஸுமே ரொம்பவே ரிப்பீட்டிவாக கொண்டு போயிருப்பாங்க. பேக்ரவுண்டில் சினிமேட்டிக் ஸ்டைலில் அந்த ஸ்டோரியை கொடுக்கும்போது அது ரொம்பவே நம்ம கூட அட்டாச் ஆகிடுச்சு. பட் அதை தாண்டி நீங்கள் கேம் பிளே வைஸாகவும் மிஷன் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா பெருசாக இதை தவிர்த்து ஒன்றுமே இருக்காது. அந்த கேம் லென்த் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் பெருசாக ஒன்றுமே இல்லாத அந்த சமயத்தில் அந்த கேம் உங்களுக்கு ரொம்பவே ஷார்ட்டாக தான் ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு போயிடலாம். ரொம்ப சின்ன கேம்டா அப்படிங்கிற தாட் உங்களுக்கு வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதனாலே இது வந்து கொஞ்சம் கீழே போட்டிருக்கேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் தான். அந்த ரொம்பவே பிடிச்ச ப்ரோட்டாகனிஸ்ட் வர கிளவுட்.
அதை தொடர்ந்து நிறைய பேரோட ஃபஸ்ட்டு அண்ட் கண்டிப்பாக நிறைய பேரோட ஃபேவரட் ஜிடிஏ கேமாக இருக்கேன், ஜிடிஏ வாய்ஸ் சிட்டி. இந்த கேமை யாராலுமே மறக்க முடியாது, அது முக்கியமாக இந்த ஹெலிகாப்டர் மிஷனை மறக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக நம்ம ராக்ஸார் பார்த்திங்கன்னா வாய்ஸ் சிட்டியை ரீமேக் பண்ண போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. எதை வேணாச்சும் மாற்றட்டும், ஆனால் அந்த ஹெலிகாப்டர் மிஷினை மட்டும் மாற்றவே கூடாது. அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்தால் தான் ரீமேக் கூட நம்ம மைண்டில் டக்குன்னு நிலைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு இந்த ஜிடிஏ வாய்ஸ் சிட்டியில் என்ன தாண்டா இருக்குது, வெறும் 4 மெயின்ஷன் 3 முட்டை சந்து தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லா விஷயங்களுமே பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணியிருப்பாங்க. குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது ரொம்பவே குட்டி மேப், உங்களால் வெறும் சில பல விஷயங்களை மட்டும்தான் இந்த கேமுக்குள்ளே பண்ணவே முடியும். ஆனால் அந்த கேம் ஸ்டோரி இருக்குல்ல, அது உங்களை இந்த கேமை மிக பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ண வைக்கும். பிகாஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அந்த பிஸ்னஸ் எம்பையரை பெருசாக வளர்க்கணும். அது தடையாக இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேடி தேடி போய் போட்டு தள்ளணும். ஸோ உங்களுடைய எம்பையர், உங்களுடைய பிஸ்னஸ், அந்த ட்ரக் டீலிங் விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பெருசாக்குற வேலையை தான் நீங்கள் வந்து முக்கியமாக பண்ணுவீங்க. ஸோ நீங்களே இறங்கி அதை வந்து பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ டாம் யுனிவர்சிட்டி நிறைய பேரோட ஃபேவரட் கேரக்டர்னு சொல்லி அடிச்சு சொல்லிடலாம். அது பார்த்தது குறைக்க அந்த டைமில் ரிலீஸ் ஆன நிறைய படங்களை பேஸ் பண்ணி இந்த ஸ்டோரிஸை கொடுத்துருக்க அந்த சமயத்தில் இதுவும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட படம் பார்க்குற ஒரு எஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துரும். நீங்கள் ஈஸியாக டாமி கூட ரொம்பவே லிங்க் ஆகிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுற விதமாக வைஸ் சிட்டி ஸ்டோரிஸ்னு சொல்லி பிஎஸ்பியில் கூட பார்த்தீங்கன்னா கேம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் உங்களால் வைஸ் சிட்டியில் பண்ண முடியாத நிறைய விஷயங்களை வந்து பண்ண முடியும். முக்கியமாக ஸ்விம்மிங்கு அண்ட் அஃப்கோர்ஸ் ஹெலிகாப்டர் பறக்க முடியும்னு சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அடிஷ்னலாக கொடுத்து வைஸ் சிட்டி ஸ்டோரிஸ்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வைஸ் சிட்டி ஸ்டோரிஸை விட வைஸ் சிட்டி பெட்டரான ஸ்டோரி வச்சுருந்துச்சு. கேம் பிளே சைடில் மட்டும் கொஞ்சம் அடி வாங்கி இருந்தாலும் ரூம்லேயே சூப்பரான கேமுங்க. ஸோ இப்போ கூட உங்களால் அந்த கேம் விளையாட முடியும். பட் இப்போதைக்கு நம்ம நிறைய அந்த ஹை குவாலிட்டி கேம்ஸ்லாம் விளையாடி, நல்ல ரெண்டரிங்கான கேம்ஸ்லாம் விளையாடி இதை விளையாடும்போது லைட்டாக ஒரு மாதிரி தான் இருக்கும். அதுக்காக முழுசாலாம் குறை சொல்லவே முடியாது. செம் அமேசிங்கான கேம் அண்ட் மொபைலில் கூட இந்த கேம் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். யாராவது இந்த கேமை விளையாடாமல் இருந்தீங்கன்னா, பட் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இந்த கேமை விளையாடிருப்பீங்க. ஸ்டோரியும் பக்கா, கேம் பிளே வேறு லெவல். ஸோ ஜிடிஏ வாய்ஸ் சிட்டி அண்ட் வாய்ஸ் சிட்டி ஸ்டோரிஸை தொடர்ந்து ஜிடிஏ 4. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஜிடிஏ 4 தான் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜிடிஏ 4 கேமை விளையாடுறவங்களுக்கு மொத்தம் ரெண்டே வகையான மனப்பான்மை தான் இருக்கும். ஒன்று, இந்த கேம் தாறுமாறாக இருக்குது. இன்னொன்று, இந்த கேம் சுத்தமாக நல்லால. இந்த ரெண்டுத்தை தவிர்த்து நடுவில் இருக்கவங்க யாருமே கிடையாது. ஒன்று இந்த கேமை பிடிக்கும்னு சொல்கிறவங்க, இன்னொன்று இந்த கேமை பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கேமோட அந்த கம்யூனிட்டியும் பார்த்திங்கன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து ஆப்வியஸ்லி இந்த லிஸ்ட்டை பார்த்தாலே புரியும், அந்த செகண்ட் கம்யூனிட்டியில் தான் இருக்கேன். எனக்கு இந்த கேம் பெருசாக பிடிக்கல. ஸோ முக்கியமான மூணு விஷயங்கள். ஒன்று, இந்த கேமோட செட்டிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லிபர்ட்டி சிட்டியில் இருந்தாலும் ரொம்பவே டார்க்கான இடமா வந்து கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட காத்தம் சிட்டி மாதிரி காமிச்சிட்டாங்க அந்த இடத்தையே. ரொம்பவே டார்க் அண்ட் டேரியாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஹாண்டட் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் வந்து கொடுத்துடும். ரெண்டாவது, கேம் பிளே மோடில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் விளையாடும் போது இந்த கேம் ரொம்பவே வித்தியாசமாக காம்ப்ளெக்ஸாக இருக்கேடா அப்படிங்கிறத தான் பார்த்திங்கன்னா வந்துச்சு. கேம் ஸ்டோரி உங்களால் டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது. இதற்கான மிகப்பெரிய காரணம் கேமோட ப்ரோட்டகனிஸ்ட் நீக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்குள்ள போயிருப்பார். ஸோ அவருடைய ஃப்ரெண்டு ரோமனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பார். பட் இருந்தாலும் அவரே உள்ளே மாட்டிக்கிட்டு அந்த லிபர்ட்டி சிட்டி இவர் எப்படி புழிஞ்சு வெளியில் எடுத்துச்சுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கேரக்டர் டெவலப்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. அவர் மாடலி ரொம்பவே வித்தியாசமாக இருப்பார். ஸோ மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, அதாவது மற்ற ப்ரோட்டகனிஸ் பார்த்திங்கன்னா அடித்தா அடி, இடித்தா உத அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா நடத்திருப்பாங்க. பட் இந்த பக்கம் நீக்கோவுக்கு ஒரு மாரல் டைலமா இருக்கும். செய்யலாமா வேணாமா, நான் செஞ்சது தப்பாக ரைட்டானு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போதுமே யோசிச்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் இமிக்ரெண்ட் வேறு ஒரு ஏரியாவிலேருந்து இந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா வந்து அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி செட்டாக ட்ரை பண்ணுவார். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஒரு மிட் ஏஜ் டாலாக இருக்க அந்த சமயத்தில் நம்மளால் அவர் கூட ஈஸியாக லிங்க் ஆக முடியலன்னு தான் சொல்ல முடியும். ஐ மீன் ரொம்பவே வித்தியாசமான கல்ச்சரோட வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நாம் அந்த கல்ச்சரில் இல்லை. ஸோ அதனால் அது நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்லேட் ஆகலை அவர் புரியலன்னு சொல்லலாம். இப்போதைக்கு திரும்ப விளையாடனா பிடிக்குமோ என்னமோ, பட் திரும்ப இந்த கேமை பார்த்திங்கன்னா விளையாடுற தாட்டே எனக்கு வந்து வரல. ஸோ அதுவும் மூணாவது மிகப்பெரிய மைனஸ். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா மைனஸுமே சில பேருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன், இந்த கேமில் விளையாடுறவங்க ரெண்டே கேட்டகரி தான், பிடிக்கும்னு சொல்கிறவங்க பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க. ஸோ நீங்கள் இந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கிளக்காமல் பண்ணுங்கள். பட் இந்த ஜிடிஏ 3D ஏராக விட்டு HD ஏராக தாண்டும் போதும் அந்தளவுக்கு அதிகமான எஃபர்ட் போட்டிருப்பாங்க. அண்ட் கேம் முழுக்க டீட்டெயில்ஸாக குவிஞ்சு கிடக்கும் எந்தளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் கேம் விளையாடி பார்த்தாலே தெரியும். கிளிச்சஸ் பக்ஸ்ன்னு சொல்லி எதுவுமே இருக்காது. மோஸ்ட்லி எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஆப்டிமைஸ்டாக தான் இந்த கேம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ
அந்தளவுக்கு மிக பெருசாக பாராட்டியாகணும். இந்த கேம் உண்மையில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். இதை தொடர்ந்து ரெண்டு டிஎல்சி வேறு அந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. த லாஸ்ட் அண்ட் த டேம்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் த பேலட் ஸ்டோரி ஆஃப் கேட் டோனி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு ஸ்டோரிஸ் ரெண்டு அடிஷ்னல் ஸ்டோரிஸ் இந்த கேமை ஃபோக்கஸ் பண்ணி போயிருக்கோம். ஸோ அந்த இனிஷியலாக ஜிடிஎஃப் ஃபோரில் என்னென்னலாம் பிரச்சனை சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே சரி செய்கிற மாதிரி த லாஸ்ட் அண்ட் டேம்ட் அப்படின்னு சொல்ல போகிற அந்த பைக்கர் கேங் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்டோரி எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. சம்ம ஸ்டோரி, ஐ மீன் சம்ம லீனியரான ஸ்டோரி, ஈஸியாக உங்களுக்கு புரியும். அண்ட் பைக்கர் கேங்னு சொல்லும்போது சின்ன வயசில் நமக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ அது கூட ஈஸியாக லிங்க் ஆக முடியுது. உண்மையாக சொல்லணும்னா ஜிடிஏ ஃபோரை விட எனக்கு ஜிடிஏ லாஸ்ட் அண்ட் டேம் ரொம்பவே பிடிக்கும். த பேலட் ஸ்டோரி ஆஃப் கேட் டோனி அது எனக்கு பெருசாக பிடிக்காது, பட் இருந்தாலும் அந்த பைக்கர் கேங் ஸ்டோரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக அதை நான் மொக்க கமிட்டியில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஸோ இந்த ஜிடிஏ ஃபோர் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, அண்ட் இந்த மூணு ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு எது பிடிக்கும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை தொடர்ந்து ஜிடிஏ ஹெச்டி ஏறால என்ன ஒரு மிகப்பெரிய கேம், மிக மிகப்பெரிய கேம், இப்போ ரிலீஸ் ஆகிற எல்லா கேம்ஸையும் கொண்டு போய் இந்த கேம் கூட தான் கம்பேர் பண்ணுறாங்க, ஜிடிஏ 5. எனக்கு தெரிஞ்சு இது கேம் ஆஃப் த டிகேட் அவார்டே கொடுக்கலாங்க, அந்தளவுக்கு பெஸ்ட்டு. இதுவும் விச்சர் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் எவர் லாஸ்டிங் கேம், எவர் கிரீன் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ ரிலீஸ் ஆகிற முக்காவாசி கேம்ஸை இந்த ரெண்டு கேம் கூட தான் கம்பேர் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு சூப்பர் டெவலப்டான கேம், வெல் ஆப்டிமைஸ்டான கேம், அண்ட் அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ். ஜிடிஏ 5ல தகவல் திரும்புகிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையான நீங்கள் வேற ஒரு சிட்டியில் இருக்க மாதிரி தான் அந்த காமிச்சிருப்பாங்க. உண்மையாக சொல்ல போனோம்னா நிறைய பேருக்கு தெரியாது இந்த கேம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய பக்ஸ் அண்ட் கிளிச்சஸ் இருந்துச்சான், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி இந்த கேமை இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மாஸ்டர் பீஸாகவே மாற்றிட்டாங்க. அதுவும் ஜிடி ஆன்லைன் வந்தாலும் வந்துச்சுங்க, இந்த கேம் வேற லெவலில் பறந்துருச்சு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட $6 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கு. சில பேர் கணக்கு காட்டாமலே இது வந்து $8 பில்லியன் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவெஞ்சர்ஸ் என் கேமை விட 3-4 மடங்கு அதிகமான ஒரு ப்ராஃபிட்டை இந்த கேம் எடுத்திருக்கு. ரிலீஸ் ஆனால் 3 நாளில் 1 பில்லியன் அடிச்சிச்சுங்க. எந்த ஒரு மூவி சீரீஸ் என்டர்டெயின்மெண்ட் சைடில் இருக்க மியூசிக்னு சொல்லி எதுவுமே இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணலை. ஸோ இந்த ரெக்கார்டை எனக்கு தெரிஞ்சு ஜிடி 6 மட்டும்தான் பிரேக் பண்ணோம், ஏன்னா அதுக்கான ஹைப் வேற லெவலில் இருக்கேன். பட் இந்த ஜிடிஏ 5 எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கேம். மூணு புரோட்டகனிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, மூணு பேருமே நீங்கள் இனிஷியலாக மாற்றி மூணு வகையான ஸ்டோரிஸாக விளையாட முடியும். அண்ட் கேம் பிளேவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மெக்கானிக்ஸ் வேறு லெவல், ராக்டால் மெக்கானிக்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. ஜிடிஏ ஆன்லைன் சொல்லவே தேவை, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. பட் இருந்தாலும் இந்த கேமை நான் ஆல்மோஸ்ட் டாப் பொசிஷனை விட செகண்ட் பொசிஷனில் போடுறதுக்கான மிகப்பெரிய காரணம் ஸ்டோரி. ஜிடிஏ 5ல ஸ்டோரி இருக்குது, கண்டிப்பாக அது ரொம்பவே நல்லா தான் இருக்குது. கேம் பிளே எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரியை ஓவர்டேக் பண்ணிடுது. ஸோ ஸ்டோரி கேம் பிளேல ஒரு பகுதியாக தான் மாறிடுது. சிம்பிளாக சொல்ல போனோம்னா இந்த ஸ்டோரி என்னன்னு சொல்லி இப்போதைக்கு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஆனால் ஜிடிஏவோட ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸாக இருப்பீங்க. பிகாஸ் மூணு கேரக்டர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட்ஸ் லைஃப் ஸ்டைல், அண்ட் அந்த லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை அமைஞ்சிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு பேரில் நிறைய பேர் வந்து அட்டாச் ஆனதுன்னு சொல்ல போனோம்னா ஃப்ராங்க்லின் கூட தான், நானும் ஃப்ராங்க்லின் கூட தான் அட்டாச் ஆனேன். ஏன்னா அவருக்கு தான் ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டை வச்சு ஒரு ஸ்டோரியை கொடுத்தாங்க. மற்ற ரெண்டு பேர் மைக்கேல் அண்ட் ட்ரெவர் ரெண்டு பேருமே ஆல்ரெடி டெவலப் பண்ண கேரக்டர் தான். ஸோ ஃப்ராங்க்லின் கூட தான் எனக்கு தெரிஞ்ச முக்காவது பேர் அட்டாச் ஆகியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் இருந்தேன். ஸோ பட் அதை தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் வைஸாக கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது மற்ற எல்லா ஜிடிஏ கேம்ஸை கம்பேர் பண்ணும்போது. பட் அதில் எல்லாத்தையுமே விட்டுட்டு கிராஃபிக்ஸாக இருக்கட்டும் அண்ட் கேம் பிளேவாக இருக்கட்டும் மற்ற எல்லாத்துலேயுமே ஸ்கோர் பண்ணிட்டு போயிடறாங்களா, அதனால் அதுக்கு நம்பர் 2ல போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் என்னுடைய ஆப்சல்யூட் ஃபேவரட், இப்போ கூட ஏகப்பட்ட பேர் இந்த கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் ஜிடிஏ 6 வந்ததுக்கப்புறம் கூட நிறைய பேர் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் ஃபைனலி த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஜிடிஏ கேம்ஸ்னு சொல்ல போனோம்னா அது கண்டிப்பாக சான் ஆண்ட்ரியாஸ் தான். ஸோ சான் ஆண்ட்ரியாஸுக்கு இருக்கிற கம்யூனிட்டியை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வித்தியாசங்க. சான் ஆண்ட்ரியாஸ் ஃபேன்ஸ் கம்யூனிட்டி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அவங்க சாம்ப், அதாவது சான் ஆண்ட்ரியாஸ் மல்டிப்ளேயர்ன்ற ஒரு சர்வீஸே ஆரம்பித்து அவங்களே அந்த கேமை மாட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணுங்க. ஸோ சான் ஆண்ட்ரியாஸை முக்காவாசி மாடிங் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த கேம் எனக்கு ஸ்டோரி வைஸாகவும் சரி, கேம் பிளே வைஸாகவும் சரி, எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வைஸாகவும் சரி, எல்லாத்தையுமே ரொம்பவே பிடிச்சது. ஸோ அகேன் ஜிடிஏ சான் ஆண்ட்ரியாஸே லைட்டாக ரீமேக் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக ரீமேக் பண்ணணும். ஏன்னா அப்படின்னா நிறைய பேர் இந்த சான் ஆண்ட்ரியாஸ் விளையாடுறவங்களுக்கு இதை பற்றி தெரிய வரும்னு நினைக்கிறேன். இந்த கேம் தான் எனக்கு தெரிஞ்சு ஜிடிஏ ரிலீஸ் ஆனதுலேயே மிகப்பெரிய கேம். ஸோ மிகப்பெரிய மேப்பை வச்சிருக்கிறது ஜிடிஏ 5 இருந்தாலும் இந்த சான் ஆண்ட்ரியாஸ் பார்த்தீங்கன்னா 3 சிட்டியை இன்டர்லிங்க் பண்ணியிருக்கோம். 3 சிட்டி அண்ட் அந்த சிட்டிக்குள்ளே உங்களால் என்ன வேணாச்சும் பண்ண முடியும். நீங்கள் இறங்கி மிஷன் தான் பண்ணணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. நீங்கள் இறங்கி சும்மா ஜாலியாக இந்த உலகத்தில் தொலைஞ்சு போயிடலாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பேஸ்கெட் பால் விளாடலாம், ரேஸ் ஓட்டலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ஊர் சுற்றி போலீஸை போட்டு பொழந்து கட்டலாம், ஃப்ளைட் எடுத்து எஸ்கேப் ஆகலாம், சீட் போட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கலாம். அண்ட் சீட்டுங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் தான் பிரபல பத்திச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேம்லேயே உங்களுடைய ஃபேவரட் சீட் எதுன்னு சொல்லி மறக்காமிக்கலாம், கமெண்ட் பண்ணுங்கள். ஐ மீன் என்ன வேணாச்சும் பண்ணலாம். மிஷன் வைஸாக ஸ்டோரி வைஸாக போனீங்கனாலும் இந்த கேம் சூப்பராக அட்டாச் பண்ணிடும் உங்களை சிஜே கூட. அவங்க அம்மாவை புதைக்கிறதுக்கு வந்த நம்ம சிஜே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்றா சேர்ந்து அந்த ஏரியாவிலேயே ஒரு மிகப்பெரிய கேங் லீடராக மாறுறான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸே அவனுக்கு துரோகம் பண்ண இந்த நம்பிக்கை துரோகிகளை இவன் எப்படி கொள்றான்
அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியை ஒரு சேடாக ஆரம்பித்து ரிவென்ஸ் ஸ்டோரியாக கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அண்ட் நீங்கள் சிஜி கூட செம்மையாக அட்டாச்சாக இருக்குது அந்த சமயத்தில். அந்த ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுற எல்லா துரோகமும் உங்களுக்கு பர்சனலாகவே ஃபீல் ஆகும். தந்தானே நானே சொல்லி பார்த்தீங்கன்னா தீமை போட்டு ஃபைனலாக ராக்கி பாயா நம்ம சிஜியை முடிச்சிருப்பாங்க. சீரியஸாக ரிலீஸ் ஆன எல்லா ஜிடிஏ கேம்ஸ்லையுமே இந்த கேமுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க ஸ்டோரியில். அண்ட் நம்ம அந்த ஸ்டோரியை அட்டாச் பண்ண விட்டுட்டு வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து சாம்ப், அதாவது சான் ஆண்ட்ரியாஸ் மல்டிப்ளேயர், நிறைய பேர் விளாட் இருக்க மாட்டேங்கு நினைக்கிறேன். இது ஒரு ப்ரைவேட் சர்வரில் தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி பண்ணிட்டுருக்காங்க. ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. நீங்கள் ஜிடிஏ சான் ஆண்ட்ரியாஸ் விளாட்ற மாதிரி இதுக்குள்ளே விளாட முடியாது. ஆல்மோஸ்ட் ஒரு ரெகுலர் லைஃப் விளாட்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்ப் விளாடணும். அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் நான் பெருசாக அந்த சைட் போகாத அந்த சமயத்தில் அதை பற்றி நம்மளுக்கு தெரியல. பட் உண்மையில் சொல்ல போனோன்னா இது வரைக்கும் ரிலீஸ் ஆன ஜிடிஏ கேம்ஸ்லேயே பெஸ்ட்டு ஜிடிஏ சான் ஆண்ட்ரியாஸ் தான். இது என்னுடைய பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட். ஸோ உங்களுக்குன்னு தனி ஒரு லிஸ்ட் இருக்கும். ஸோ மறக்காமல் அதை கீழே கம்மெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜிடிஏ 6 எப்படி அமைப்போதுன்னு தெரியல, ரிலீஸ் ஆகுமா ஆகலன்னே தெரில. ஸோ பொறுத்தது காத்திருப்போம் ஜிடிஏ 6க்காக. நான் உங்களை தன்னால் ஒரு தாறு மரணம் அப்படி எழுமி பண்ணி அது வரைக்கும் ஹேப் அண்ட் கைஸ் வாட்டா.